ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை தனாஸ் கிச்சன் ப்ளஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான் இட்லி பொடி ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன் அந்த இட்லி பொடிக்கு எப்போவுமே அரிசி எள் அந்த மாதிரி போட்டு அரைப்பாங்க நான் நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் போட்டு அரைக்கிறேன் வாங்க அது என்ன பொருள் அதை எப்படி அரைக்கலான்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரைக்கால் படி எடுத்திருக்கேன் அதில் நான் ஒரு முக்கால் டம்ளில் இருக்குது நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதை இப்போ எடுத்து வச்சுக்கலாம் அதே அரைக்கால் படி சுட்டியில் பாருங்கள் ஒரு முக்கால் சுட்டிக்கு நான் செகப்பு கொண்ட கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்த டம்ளரில் கால் வாசிக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை எடுத்த அளவுக்கு நம்ம சீரகம் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு இருபத்தி அஞ்சு வரமிளகாய் எடுத்துருக்குறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு எல்லாமே தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் இனி ஒன்று ஒன்றா வறுக்கலாம் நான் இப்போ ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது நல்லா சூடு பண்ணிக்கணும் கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ கொண்டைக்கடலையை உள்ளே போட்டு வறுக்கணும் அது வருபட்டோடனே பாதி வருபட்டோன்னே நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதுலேயே வறுக்கணும் பாருங்கள் வறுத்துடனே இப்போ எல்லாமே நல்லா தோலெல்லாம் பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம மாற்றிட்டு நம்ம உளுந்து போட்டுக்கலாம் இப்போ உளுந்தும் போட்டு நல்லா வறுபட்டுட்டு அதுவும் கலர் மாறிடுச்சு பாருங்கள் மாறினோடனே நம்ம அதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கலர் மாறிடணும் அடுத்தது பொட்டுக்கல்லையை போட்டு இப்படி ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் எல்லாமே கலர் மாறணும் மாறுகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும் நீங்கள் பாதி வறுத்துடனே எல்லாமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பில் சிம் வச்சுட்டு தான் மீதியே பாதி வறுக்கணும் பாருங்கள் இப்போ சீரகம் நல்லா பொரியணும் சீரகம் பொரியறது ச நல்லா சட சடன்னு சத்தம் கேட்கும் அடுத்தது பெருங்காயம் போட்டு வறுத்துக்கலாம் பெருங்காயம் உங்களுக்கு நல்லா வெள்ளை கலராக மாறிடும் பாருங்கள் பொறு பொறு நல்லா வந்துடும் அந்த டைமில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் பாத்திரம் மாற்றிட்டு அடுத்தது நம்ம வரமிளகாய் வறுக்கலாம் நீங்கள் வரமிளகாய் வந்து முதல்ல நம்ம பருப்பெல்லாம் வறுக்கும் போதே கூட ரெண்டு ரெண்டு போட்டு வறுத்துக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தனியாக வறுக்கும் போது அடிக்கும் நான் இப்போ காமிக்கிறதுக்கு வேண்டி நான் உங்களுக்கு தனியாக வறுக்கிறேன் இது கூடவே இப்போ உப்பும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இதையும் வறுத்த உடனே நம்ம பாருங்கள் கலர் மாறிடுச்சு நம்ம மாற்றிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை ஏற்கனவே நான் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க கையில் எடுத்தால் மொறு மொறுன்னு வரும் இந்த அளவுக்கு கரகரப்பாக வரும்போது நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆறுனு உடனே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு கலரில் எந்த கலரில் இருக்குதுன்ட்டு கொண்டக்கடலை போட்டங்காட்டிக்கு நமக்கு இந்த மாதிரி கலர் வந்திருக்கு எப்போ ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இது மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சால் தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான இட்லி பொடி செஞ்சு பாருங்க மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சதா இல்லையாங்கிறதுக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்